அனைவருக்கும் வணக்கம். பிஸ்னஸ் மேக்ஸ்ல 7th யூனிட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் தேர்ட் ப்ராப்ளம் எக்ஸசைஸ் 7.1. டெரைவ் தி மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். மீனும் வேரியன்ஸும் நம்ம கண்டுபிடிக்கணும். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல மீன் ஃபார்ம்ல என்ன, நம்ம பிஃபோர் ப்ராப்ளம்ஸ்ல போட்டிருக்கோம் என்பி. வேரியன்ஸ் இஸ் என்பிக்யூ. இதை நம்ம எப்படி கொண்டு வர போறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலால இருந்து நம்ம கொண்டு வர போறோம். என்ன ஃபார்முலா? எக்ஸ்பெக்டேஷன் படிச்சிருக்கோமா, மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன், அந்த இதுல ரேண்டம் வேரியபிள். ஸோ மீன் இஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ். வேரியன்ஸ் இஸ் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு இருக்கும். இதுல இருந்து தான் நான் என்ன பண்ண போறேன், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான மீனும் வேரியன்ஸும் கண்டுபிடிக்க போறேன். ஸோ மீன் அப்படின்னா நம்ம அதை எப்படி எழுதுவோம், இ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதுவோம். பெர்முடேஷன் காம்பினேஷன் படிக்கிறப்ப இந்த மாதிரி ஃபார்முலாஸ் நிறைய பார்த்திருப்போம். இதுக்கு எக்ஸாம்பிள் வேணா சொல்றேன். இப்போ 5C3 இருக்குன்னு வைங்களேன். அப்ப நம்மளுக்கு இதை நார்மலா நம்ம எப்படி போடுவோம், 5 × 4 × 3 / 1 × 2 × 3 கேன்சல், திஸ் ஆன்சர் இஸ் 10. அதே 5C3 இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி போட்டேன் அப்படின்னா 5/3 × 5 − 1 C 3 − 1. அப்போ 5/3 × 4C2 அப்படின்ட்டு வரும். அப்போ 5/3 × 4C2 நம்ம எப்படி எழுதலாம், 4 × 3 / 1 × 2 3 கேன்சல். அப்பையும் நம்மளுக்கு என்னதான் கிடைக்கும், 10 தான் கிடைக்கும். அப்போ 5C3 நான் எப்படி எழுதலாம், 5/3 × 4C2 அதுல இருந்து ஒன்னு சப்ராக்ட் பண்ணி எழுதலாம். அப்ப அதே இதுதான் என்சிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு. அப்ப நான் இப்படி எழுதுறது வந்து எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன்னா, வேல்யூ வந்து மாறாது. நான் என்சிஎக்ஸ் போட்டாலும் அதே வேல்யூ தான், இந்த மாதிரி எழுதினாலும் அதே வேல்யூ தான். அதனால நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல என்சிஎக்ஸ் n/x × n − 1 × x − 1. ஆக்சுவலா இது சி தான், புக்ல உள்ள மாதிரி சில பேர் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க என்னோட கமெண்ட்ல பார்த்த, அதனால நான் புக்ல உள்ள மாதிரி நான் எழுதுறேன். இந்த இடத்துல p·x − 1 q·n − x அப்படினு இருக்கு. இந்த இடத்துல நமக்கு x னு இருக்கா, சோ x உம் x உம் நமக்கு கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் என்ன இருக்கும், p × (x = 0 to n) (n×n − 1 x − 1) p·x − 1 q·n − x) அப்படின்ட்டு எழுதுறோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் ஒன் இந்த ஃபார்முலால நான் ஒரு வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். சி, நம்ம எப்ப இந்த ஃபார்ம்ல நம்ம யூஸ் பண்றோமோ அப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம், 1 to n அப்படின்ட்டு எழுதிடணும். நான் மறந்துட்டேன். சோ எப்ப நம்ம இந்த இதை ஸ்பிளிட் பண்றோமோ அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன ஆயிரும், 0 போடணும். 0 − 1 எனக்கு −1 கிடைச்சிரும். அப்ப நான் என்ன பண்ணிடுறேன், அந்த சம்மேஷனோட லிமிட்டையும் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். அப்போ 1 to n (n/x) (n − 1) (x − 1) 1 to n நான் போட்டுறேன். சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா, இந்த வேல்யூல NP வெளியில எடுத்துட்டு சம்மேஷன் x = 1 to n (n − 1) (x − 1) p·x − 1 q·n − x). இதுல நான் பைனாமியல் தியரம் யூஸ் பண்றேன். பைனாமியல் தியரம் என்னது அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சதுதான், புதுசாலாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். x + a ஹோல் பவர் n, அத ஃபார்முலா எப்படி எழுதலாம், x பவர் n + nc1
x power n minus 1 a power 1. அதாவது இந்த வேல்யூல x ஓட வேல்யூ டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும், a ஓட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். பிளஸ் nc2 x power n minus 2 a power 2 அப்படின்ட்டு வரும். இப்ப ஃபைனலா எனக்கு இந்த பவர் எல்லாம் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்னவாகும், இந்த ஹோல் பவர் என்னன்னு தான் கிடைக்கும். இப்ப இதே இதுலதான் எனக்கு என்ன இருக்குது, இங்க x minus 1 n minus x இருக்கு. அப்ப x minus 1 பிளஸ் என் மைனஸ் எக்ஸ் இதை நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்குது, என் மைனஸ் ஒன் என்று கிடைக்குது. ஸோ இந்த என் சி ஒன் என் சி டூ இந்த ஃபார்மேட்ல தான் எனக்கு என் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்கு. அப்ப என் இருக்கிற இடத்துல எனக்கு என்ன இருக்கு, என் மைனஸ் ஒன் என்று இருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, என்பி இன்டூ இத பி பிளஸ் கியூ, பி பவர் எக்ஸ் மைனஸ் ஒன் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா, அதை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா p plus q ஹோல் பவர் n minus 1 ன்னு எழுதுறேன். இங்க x plus a அப்படின்னா இங்க x ஓட பவரையும் a ஓட பவரையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு மேல உள்ளது கிடைக்குதா. சோ ஒவ்வொரு வேல்யூலயும் நம்மளுக்கு அப்படிதான் இருக்கும், nc1 x பவர் n minus 1 a பவர் 1 1 1 கேன்சல் n. சோ nc1 x பவர் n அப்படிங்கறதா இதோட எக்ஸ்பான்ஷன். சோ அதே மாதிரி இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், p பவர் x minus 1 q பவர் n minus x இத நான் ஆட் பண்றப்ப plus x minus x கேன்சல் ஆயிட்டு n minus 1 கிடைக்கும். இந்த இடத்துல இங்க nc1 nc2 nc3 அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கும், இங்க n minus 1 இருக்கு. சோ அதனால p plus q ஹோல் பவர் n minus 1 எழுதிருக்கேன். ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும், we know that p plus q is equal to 1. ஸோ பி பிளஸ் கியூவோட வேல்யூக்கு நான் என்ன போட்டலாம், ஒன் பவர் ஒன் என் மைனஸ் ஒன். ஸோ ஒன்னு எத்தனை டைம் மல்டிபிள் பண்ணாலும் எனக்கு என்னதான் கிடைக்கும், ஒன் தான் கிடைக்கும். ஸோ மீன் இஸ் ஈக்குவல் டு என்பி, மீன் இஸ் ஈக்குவல் டு என்பி. இதுதானே நம்மளோட பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல நான் ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்றேன், இந்த எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலால இருந்து தான் நம்ம கொண்டு வரோம். எந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்னா இந்த ஃபார்முலா, இங்க ஒரு ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்றோம், என் சி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என் பை எக்ஸ் என் மைனஸ் ஒன் சி எக்ஸ் மைனஸ் ஒன், எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும், அப்ப லிமிட் நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பைனாமியல் தியரம் யூஸ் பண்றோம், அந்த இதுல எக்ஸ் பிளஸ் ஏக்கு பதிலா பி பிளஸ் யூ ஹோல் பவர் அந்த பவரை நம்ம ஆட் பண்ணி போடுறோம். ஃபைனலா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மீன்ஸ் ஈக்குவல் டு என்பி அப்படின்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம வேரியன்ஸ். வேரியன்ஸோட ஃபார்முலா என்ன, வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். நம்மளுக்கு இ ஆஃப் எக்ஸ் மட்டும்தான் தெரியும், இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தெரியாது. ஸோ நம்ம இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இப்ப இ ஆஃப் எக்ஸ் இங்க கண்டுபிடிச்ச மாதிரியே இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் போட்டு கண்டுபிடிக்க போறோம், சேம் ப்ரொசீஜர். அப்போ இ ஆஃப் x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன், x இஸ் ஈக்குவல் டு என்ன போடுவோம், ஜீரோ டு n. இங்க எக்ஸ்னா எக்ஸ் போட்டோமா, அப்ப இங்க என்ன போடுவோம், எக்ஸ் ஸ்கொயர் இங்க என்சிஎக்ஸ் என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் q பவர் n மைனஸ் எக்ஸ். இது ஆல்ரெடி நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல படிச்ச ஃபார்முலா தான், சம்மேஷன் x இஸ் ஈக்குவல் டு ஜீரோ டு n எக்ஸ் ஸ்கொயர் என்சிஎக்ஸ் பி பவர் q பவர் n மைனஸ் எக்ஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் n மைனஸ் ஒன் எக்ஸ். இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னு, இந்த எக்ஸ் ஸ்கொயர்டை வந்து நான் கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ண போறேன். எப்படி நம்ம ஸ்பிளிட் பண்ணலாம், சம்மேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ டு என் இந்த எக்ஸ் ஸ்கொயர்டோட ஒரு மைனஸ் எக்ஸ் ஆட் பண்ணி ஒரு பிளஸ் எக்ஸ், நான் மைனஸ் எக்ஸ் போட்டு பிளஸ் எக்ஸ் பண்றேன். ஸோ சப் அண்டு ஆட், ஆட் அண்டு சப்ராக்ட்னு போடுவோம் இல்லையா, ஃபார் அவர் கன்வீனியன்ட் மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ்னு போடுறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன ஆகும், என் எக்ஸ் அப்படியே எழுதிடுறேன், பி பவர் எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன பண்றோம்னா, எக்ஸை நான் இங்க காமனா வெளியில எடுக்கிறேன். அப்ப எக்ஸை காமனா வெளியில எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும், இந்த இடத்துல இ ஆஃப் சம்மேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ டு என் இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ல இருந்து எக்ஸை நான் காமனா வெளியில எடுக்கிறேன் இந்த ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸ்ல இருந்து. ஸோ எக்ஸை நான் காமனா வெளியில எடுத்தேன்னா எக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும், என் எக்ஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இந்த எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்ன ஃபர்ஸ்ட் இதோட ஜாயின் பண்ணி எழுதுறேன், அப்புறம் எக்ஸ் இதோட ஜாயின் பண்ணி எழுதுறேன், டூ டூ டைப்ஸா ஸ்பிளிட் பண்ணி எழுத போறோம். அப்ப சம்மேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ டு என் எக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன் என் எக்ஸ் இன்டூ பி பவர் எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ் பிளஸ்
இங்க பிளஸ் இருக்குது சம்மேஷன் x is equal to 0 to n அதுக்கப்புறம் என்ன ஆகும் இங்க x n c x p பவர் x q பவர் n minus x அப்படின்ட்டு வரும் அவ்வளவுதான் வெரி சிம்பிள் அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல சம்மேஷன் x is equal to இங்க நான் வந்து ஸ்பிளிட் பண்ண போறேன் அதனால என்ன ஆகும் இந்த n c x இந்த ஃபர்ஸ்ட் நம்ம போட்டோம் இல்லையா n by x n minus 1 c x minus 1ன்ட்டு ஸோ அதே மாதிரி நான் இங்க பண்ண போறேன் அப்ப x into x minus 1 அப்படியே இருக்கும் இங்க நான் ஒன் டைம் பண்ணனா 1 டு n வர போகும் அப்ப இத ஒன் டைம் நான் பண்றப்ப எப்படி எழுதுவேன் n by x ன்ட்டு எழுதுவேன் அப்ப இங்க என்ன இருக்கும் n minus 1 by x minus 1 2 டைம்ஸ் எழுதுறேன் அதுக்கப்புறம் என்ன இருக்கும் n minus 2 x minus 2 n minus 2 c அதாவது ஒன் டைம் பண்றத நான் அகைன் அண்ட் அகைன் 2 டைம்ஸ் பண்ணிருக்கேன் அப்ப இங்க 2 ல இருந்து n வர போகும் அதுக்கப்புறம் இந்த p பவர் x ல இருந்து நான் என்ன செய்யறேன் ஒரு x p ஸ்கொயர்ட நான் வெளியில எடுக்கிறேன் அப்ப p ஸ்கொயர்ட நான் இங்க வெளியில எடுத்தேன் அப்படின்னா இங்க என்ன இருக்கும் p பவர் x minus 2 ஸ்கொயர்ட நான் வெளியில எடுத்தா என்ன இருக்கும் இங்க x minus 2 இருக்கும் அப்புறம் q பவர் n minus x அதை நான் அப்படியே எழுதிட்டேன் அதுக்கப்புறம் என்ன ஆகுது இதை நான் இதையும் செகண்ட் டைமையும் நான் அப்படி எழுதுறேன் x is equal to 0 to n x n x p பவர் x q பவர் n minus x அப்படின்ட்டு போட்டுறேன் இப்போ இங்க நான் என்ன பண்ண போறேன்னா இந்த x x minus 1 இருக்கு இல்லையா அது இங்க நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும் அப்ப இங்க என்ன இருக்கும் நான் எனக்கு p ஸ்கொயர் சம்மேஷன் x is equal to 2 to n n into n minus 1 n minus 2 x minus 2 இங்க p பவர் x minus 2 q பவர் n minus x பிளஸ் சம்மேஷன் x is equal to 0 to n x n c x அப்புறம் p பவர் x q பவர் n minus x அப்படின்ட்டு இருக்கும் அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்றோம்னா இங்க x க்கு தான் வேல்யூ போடுறோம் சோ இத நான் வெளியில எடுக்கிறேன் சோ p ஸ்கொயர் n into n minus 1 அப்புறம் இங்க சம்மேஷன் x is equal to 2 to n n minus 2 x minus 2 p பவர் x minus 2 q பவர் n minus x பிளஸ் இது சம்மேஷன் x is equal to 0 to n x n c x p பவர் x q பவர் n minus x உங்களுக்கு புரியுறதுக்காக ஒவ்வொரு ஸ்டெப்ல 1 by 1 பண்றேன் கொஞ்சம் லெங்க்தியா இருக்கும் பட் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பும் புரியுற மாதிரி இருக்கணும் அதுக்காக தான் இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் இந்த n உள்ள கொண்டு போலாமா சோ p ஸ்கொயர் இன்டூ என் ஸ்கொயர் மைனஸ் என்னன்ட்டு இருக்கும் இப்போ இந்த ஃபார்முலாவை இதை நம்ம என்ன பண்றோம் இந்த பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணோம்ல இங்க எக்ஸ் பிளஸ் ஏ ஹோல் பவர் என் அப்படின்னா இங்க உள்ளதுல என் சி ஒன் எக்ஸ் பிளஸ் என் மைன் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் ஏ பவர் ஒன் பவர் ஆட் பண்ணோம்னா நம்ம இந்த மாதிரி எழுதணும்ல அப்ப இங்க என்ன இருக்கு நம்மளுக்கு பவர் ஆட் பண்ணோம்னா எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிட்டு அப்ப அதை எப்படி இல்ல பி பிளஸ் கியூ ஹோல் பவர் என் மைனஸ் டூ ஆர் கியூ பிளஸ் பி ரெண்டுமே உங்களுக்கு ஒன்னு தான் நான் வந்து பி பிளஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு ஒன்னு அப்படின்னு போடுறதுக்காகவே நான் இப்படி போட்டிருக்கிறேன் அதுல நீங்க கியூ பிளஸ் பி தான் ஆக்சுவலா போட்டிருக்கணும் சோ பி பிளஸ் கியூ ஹோல் பவர் என் மைனஸ் டூ இந்த டோட்டலா நான் இதை எழுதலாம் அதுக்கப்புறம் இது எந்த ஃபார்முலா சம்மேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x is equal to 0 to n x n c x p power x q power n minus x இது எந்த ஃபார்முலா e power e of x ஓட ஃபார்முலாவா சோ e of x என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் n p னு கண்டுபிடிச்சிருக்கோமா அடுத்த ஸ்டெப்ல இத உள்ள கொண்டு போறேன் தட் இஸ் p ஸ்கொயர் n ஸ்கொயர் மைனஸ் n p ஸ்கொயர் இந்த வேல்யூ வந்து எனக்கு என்னது 1ன்னு வரும் சோ இதோட வேல்யூ 1 1 பவர் n மைனஸ் 2 ஒன்னு தான் சோ நான் அதை நெக்லெக்ட் பண்ணிடுறேன் பிளஸ் என்பி அப்படின்ட்டு இருக்கும் அது இதுதான் நம்மளுக்கு என்னது இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இப்ப இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சா ட்ரீன்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம் சோ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் நம்ம என்ன இங்க எழுதியிருக்கோம் பி ஸ்கொயர் என் ஸ்கொயர் மைனஸ் என் பி ஸ்கொயர் பிளஸ் என் பி சோ பி ஸ்கொயர் என் ஸ்கொயர் மைனஸ் என் பி ஸ்கொயர் பிளஸ் என் பி மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் வந்து என்னது நம்மளுக்கு என் பி அப்ப என் பி ஹோல் ஸ்கொயர் அப்ப இங்க என்ன ஆகும் பி ஸ்கொயர் என் ஸ்கொயர் மைனஸ் என் பி ஸ்கொயர் பிளஸ் என் பி மைனஸ் இங்க என்ன ஆகும் அப்படின்னா என் பி ஸ்கொயர் வந்து என் ஸ்கொயர் பி ஸ்கொயர் அப்படின்ட்டு இருக்கும் இப்ப பிளஸ் என் ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் பி ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும் ரிமைனிங் என்ன இருக்கும் என் பி மைனஸ் என் பி ஸ்கொயர் இந்த இடத்துல என் பி காமனா இருக்கா வெளியில எடுத்தோம் அப்படின்னா ஒன் மைனஸ் கியூ அப்படின்ட்டு இருக்கும் இந்த ஒன் மைனஸ் கியூ அப்படிங்கறது ஒன் மைனஸ் பி அப்படின்ட்டு இருக்கும் இந்த ஒன் மைனஸ் பி
அப்படிங்கிறது என்னது க்யூ. இதுதான் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸோட ஃபார்முலா என்பி கியூ. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அந்த பேசிக் ஃபார்முலா மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். இந்த இடத்துல எந்தெந்த இடத்துல ஃபார்முலாஸ் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. இங்க என்ன வெளியில எடுக்கிறோம் அதை மல்டிபிள் பண்றோம். கொஞ்சம் உங்க லெவலுக்கு கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்ணலாம், பட் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு ஈஸியா ஆயிரும். எந்த ஒரு ப்ராப்ளமே ப்ராக்டிஸ் பண்ணாம வந்துடும். மற்ற தியரி மாதிரி படிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒன் ஆர் டூ டைம்ஸ் இந்த ப்ராப்ளம போட்டு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்களே போட்டுருவீங்க. புரியல அப்படின்னா சொல்லுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டன் அமுக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.